ஒருத்தர் என்ன பண்ணாரு, பூவேசா ஒரு ஊருக்கு போனார். ஊருக்கு போகும்போது ராமாயணம் நடந்துட்டு இருந்தது, மகாபாரதம் நடந்துட்டு இருந்தது. மகாபாரதம் எது வரைக்கும்டா போயிருக்குதுன்னு நான் ஒருத்தர் சொன்னால், டிங்கி நானே வரைக்கும் போய்க்குது சார்னா. அவனுக்கு ஒன்றும் புரியல. இன்னும் கொஞ்சம் பேர் பக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பி எது வரைக்கும் போயிருக்குதுடான்னு கேட்டார். பூவேசா, மரத்தே பூ வரைக்கும் போயிருக்குது சார்னா. என்னடா இவன் மரத்தே பூ வரைக்கும் போயிருக்குதுன்றான், இவன் டிங்கி நானே வரைக்கும் போயிருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்படி தலை வச்சுன்னு படுத்துறவனுக்கு டிங்கி நானேன்னு கேட்டுக்குது, இந்த பக்கம் தலை வச்சுன்னு படுத்துறவனுக்கு மரத்தே பூ கேட்டுருக்கு. அந்த காலத்தில் தெற்குத்து நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. வந்தேனே 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 வந்தேனே, அரை மணி நேரம் வந்தேனே சொல்லுவான். வந்தேனே 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 வந்தேனே, ஆமா வந்தேனே, அவன் சை சத்தன், ஆமா வந்தேனே, ராஜாதிராஜன் வந்தான். அதுதான் ஆரம்பிப்பான் முதல்ல, ராஜாதிராஜன் வந்தான், ஆமா ராஜாதிராஜன் வந்தான். இவன் சைஞ்சத்துட்டு, ஆமா ராஜாதிராஜன் வந்தான். ஹார்மோனி பட்டி வாசிக்கிறவன், ஆமா ராஜாதிராஜன் வந்தான் இல்லையா. சைடு தாளம் போடுறவன், ஆமா ராஜாதிராஜன் வந்தான். இந்த ராஜாதிராஜனே அரை மணி நேரம் வருவான் தெருக்கூத்துல, பார்த்துருக்கீங்கள, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப தெருக்கூத்து நடந்துட்டு இருக்கும்போது பீமமவராசா பீமமவராசான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் அவன் பல்லு தொலகிறதுக்கு என்ன பண்ணானா, மரத்தை புடிங்கினானேன்னு ஒரு பாட்டு. இவன் பாதி பாடுவான், இன்னொருத்தன் பாதி பாடுவான். ஏன்னா தொடர்ந்து பாடியிருந்தால் தொண்டை வலிக்கும் இல்லையா, அதனால் இவங்க பாதி பாட்டு பாடுவாங்க, இவங்க பாதி பாட்டு பாடுவாங்க. நம்ம கூட திருப்பாவி சேவிக்கும் போது முதல் நாள் வரி ஆண்கள் சேவிப்பாங்க, அடுத்த நாள் வரி பெண்கள் சேவிப்பாங்க. அதுதானே நம்முடைய சம்பிரதாயம். இவன் என்ன பண்ணான், மரத்தே பூ அதோட நிறுத்திட்டான். இந்தான பக்கம் டிங்கினானே, இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு டிங்கினானேன்னு கேட்சி, இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு மரத்தே மரத்தே பூ நிறுத்திட்டான். இவன் டிங்கினானே மரத்தே பூ டிங்கினானே மரத்தை புடிங்கினானேன்றதுக்கு இவ்வளோ பாட்டு இல்லை. நம்முடைய பெருமக்கள் நம்முடைய சமயங்களை எல்லாம் எப்படியெல்லாம் வளர்த்துருக்கிறார்கள் பாருங்க. அதனால் சனிக்கிழமை காஃபி கேட்டேங்க, காஃபி எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சாங்க. பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி இருந்தது, அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு நம்மளும் குடிப்போமே, நம்ம வள்ளலார் கொள்கை இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், தங்கவேலைன்னா எப்போ வந்தாலும் ஐயா சாப்பிட்டீங்களா என்னையா சாப்பிடுவீங்கன்னு கேட்பான். அது மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்ற மாதிரி அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் ஊற்றலான்னு. காஃபி நீங்கள் குடிங்க, நாய் குடிக்கூடாதுன்னு. முன்னாடி நாய் குடிக்காத காஃபி நான் குடிக்கணும்னா அப்படின்னா, அது பழைய பாலில் போட்டது, நாய் குடிச்சா உடம்பு சரியில்லாது போயிரும்ன்றான். சரி அப்படியே தூக்கி போட்டு கிளாஸுக்கு போனேன். கிளாஸில் பாரதியார் கவிதைகள் நடத்திட்டு இருக்கேன். பாரதியார் கவிதைகள், காவேரி தென் பெண்ணை பாலாறு, பையன் பின்னாடி புடி புடின்றான். எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல. கிட்ட வந்து கேட்டேன், என்னடான், பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்கிறான், வாத்தியார் மண்டையில் கோளாறு. காவேரி தென் பெண்ணை பாலாறுன்னா அவன் வாத்தியார் மண்டையில் கோளாறுன்றான். அதை பாருங்கள், அதை விட பெரிய கூத்து. அங்கே நாய் குலைச்சிச்சு, நான் நிறுத்திட்டேன் இல்லையா, பாடம் நடத்துறது நிறுத்திட்டேன், அது குலைச்சிச்சு. திரும்ப நான் அது நிறுத்திடுச்சா, இவன் சொல்லலாம், சார் அது நிறுத்திடுச்சு நீங்கள் ஆரம்பிங்க சார்ன்றான். எப்படி இருக்குது பாருங்கள், கிளாஸாவாக இருக்குது இல்லை. வாத்தியாருங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய பட்டியல் போடுறானா, ஒரு நாள் வாத்தியார் 40-100 பிள்ளைகளை ஒரு வகுப்பில் வச்சுருக்கார். தினமும் மகாபாரத போர் நடக்குது எங்களுக்கும் அவங்களுக்கும். பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள் தான், தமிழ் வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார், மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் சயின்ஸு. அவன் 100 பேர் இல்லையா, எங்கள் ஸ்கூல்லலாம் 8,900-9,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க ஒரு கிளா ஒரு ஸ்கூலில். இப்போ பெரிய ஸ்கூல் எங்களுதெல்லாம் 100 பிள்ளைகள் இருப்பான். அதனால தான் 100 பேர் பார்த்தா தான் எனக்கு பேசுகிறதுக்கு பேசவே முடியும். ஏன்னா கிளாஸ் ரூமில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே குறைவாக இருந்தால் கூட பேசுகிறதுன்னா ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம்னு நினச்சி பேச வேண்டியதாக இருக்கு இல்லையா. அப்போ பஞ்ச பாண்டவர்கள் என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது, கௌரவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள். இது 18 போரல்ல, 220 நடக்குது. இதில் நாங்கள் ஒரு நாளும் ஜெயிச்சதில்லை, அவன்தான். என்ன கேள்வி ஒன்று கேட்டங்க, எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு கேள்வி. என்ன பதில் எழுதணும், பாரதியார்னு எழுதணும். அவன் எழுதுகிறான், எட்டயபுரத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், நீங்கள் யாரை பற்றி கேட்கிறீர்கள். எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்கள், எட்டயபுரத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கான், நீ யாரை பற்றி கேட்குறடான்றான். அதை விட வெறிய கூத்து. ஒரு பையன் சொல்கிறான், டேய் பரீட்சை பேப்பரும் பொண்ணும் ஒன்றுடான்னா, ஏன்டாண்ணா ரெண்டும் கட்டி கொடுக்குற வரைக்கும் கஷ்டம் சார்ன்றான். வித்தியாசமாக யோசனை பண்ணுறான், ரொம்ப யோசனை பண்ண வந்துட்டே இருக்கிறார் எங்கள் ஹெட்மாஸ்டர், வராண்டா வராண்டான்றான் பக்கத்து வாத்தியார். ஏன்டா ஹெட்மாஸ்டர் அப்படி சொல்கிறேன், சார் நான் வராண்டாவை சொன்னேன் சார்ன்றான். இப்படி எல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். வாத்தியார்களை இன்றைக்கி எவ்வளோலாம் வறுத்து எடுக்கிறான்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு வகுப்பில் நான் போய் கேட்டேன், டே நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமாடான்னு கேட்டேன். பையன் சொன்னான், சார் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா சார்னா. நான் சொன்னேன், ஊர் ஊராக ராமாயணம் பேசுகிறேன்,
டே நாளை கூட சேலத்தில் மார்கழி பெருவிழாவில் பேச போகிறேன், எனக்கு பகவான் சொர்க்கத்தை தானே தருவான், திருப்பாவை 30 நாளும் சேவிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன், அது மட்டும் இல்லை ராமாயண மகாபாரதம் பாகவதம்லாம் உபன்யாசம் பண்ணுறேன், அதனால் பகவான் எனக்கு சொர்க்கத்தை தானே தருவான்னு. சார் சத்தியமாக நான் சொர்க்கத்துக்கு வர விரும்பலை சார்னா. ஏண்டான்னு கேட்டால் இங்கே தான் கூட பட முடியல, சொர்க்கத்தில் வேற வந்து படணுமா சார்ன்றோம். எப்படி ஐயா சிரிக்கிறாங்க பாரு. இன்னொரு வகுப்பில் சரி மாற்றி சொல்லுவோமேன்னு மாற்றி சொன்னங்கய்யா, நீ சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமாடான்னு கேட்டேன். பையன் சொன்னால் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா சார்னா. நான் சொன்னேன் டே படுபாவிங்களும் உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு பகவான் எனக்கு சொர்க்கத்தை ஏடா தருவான், நரகத்துக்கு தானா போவேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறான் சார் நான் கூட சத்தியமாக நரகத்துக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் சார்ன்றான். என்னடா விஷயம்னு கேட்டால் அங்கே பெரிய பெரிய எண்ணெய் கொப்பரெல்லாம் இருக்குமாமே சார். ஆமாம், அதில் உங்களை எப்படி போட்டு வறுத்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் சார்ன்றான். எப்படியெல்லாம் யோசிக்கிறான் பாருங்கள். இல்லை இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு, ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இருக்கிற உறவு மாறிடுச்சு. ஆனால் இந்த உலகத்திற்கெல்லாம் விடிவள்ளியாக இந்த உலகம் போற்றுகிற ஒரு உன்னத தலைவராக ஒரு புரட்சி தலைவர் என்று கூட சொல்லலாம். புரட்சி தலைவர்னா சேலம் மாநகருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நான் சொல்ற புரட்சி தலைவர் வேற ஒருத்தர் இல்லையா. அப்ப இந்த உலகம் போற்றுகிற ஒரு உன்னத தலைவர், இந்த மதத்தில் வந்து உதித்தவர் யாருன்னு கேட்டா அவர்தான் ராமானுசர் என்று சொல்லப்படுகிற பகவத் கைங்கரியம் பண்ணவர், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர், ஸ்ரீபெரும்புதூர் என்கின்ற அற்புதமான திவ்ய தேசத்திலே அவதரித்தவர். அவரை பற்றி சொல்லுகிற போது இன்னொரு ஆச்சாரியனையும் இவரையும் சேர்த்து கம்பேர் பண்ணி சொன்னாதான் ராமானுஜருடைய பெருமை உங்களுக்கு தெரியும். பெருமக்களே, ஆதிசங்கரர் இருந்தார், காலடியில் பிறந்தவர், உயர்ந்தவர் இல்லையா, அத்வைதம் என்கின்ற அற்புதமான கோட்பாட்டை இந்த உலகத்திற்கு தந்தவர். எங்க பார்த்தாலும் சங்கர மடங்கள் இருக்கின்றன. சங்கர மடத்தை நிர்மாணித்த சங்கரரை போல ராமானுஜர் இந்த உலகத்தில் அவதரித்தவர். இவர் விஷ்ணுவைதாத்தம் என்று சொல்லப்படுகிற அத்வைதார்த்தத்தை இந்த உலகத்திற்கு சொன்னவர் ராமானுஜர். அவரை பத்தி சொல்லணும்னா ராமானுஜர் 100வது முதல் பாசுரமே அழகு, பூமண்ணு மாது பொருந்திய மார்பன், பூமண்ணு மாது பொருந்திய மார்பன், புகழ் மழிந்த பாமண்ணு மாறனடி பணிந்துய்ந்தவள் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுசன் சரணாரவிந்தம், தாமண்ண வந்த ராமானுசன் சரணாரவிந்தம், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுசன் 100வது முதல் பாசுரம், திருவரங்க அமுதனார் எழுதியிருக்கிற பாசுரம், இந்த ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லுகிற அழகான பாசுரம் அது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, பூமண்ணு மாது பொருந்திய மார்வன், புகழ் மணிந்த பாமண்ணு மாறனடி பணிந்துய்ந்தவன், பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுசன் சரணாரவிந்தம், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோல என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பனல்லோர் அவை தம்மொடும் வந்திருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கின்புறவே, இன்புற்ற சீலத்து ராமானுசா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோயுடல் தோறும் பிறந்திறந்து துன்புற்று வீயினும் சொல்வதொன்றுண்டு உன் தொண்டர்க்கே அன்புற்றிருக்கும்படி எனையாக்கி அங்காட்படுத்தே. 100 ராமானுஜரை பற்றி ராமானுஜர் 100வது பாடியிருக்கிறார் திருவரங்க அமுதனார். இவர் ஸ்ரீபெரும்புதூர் என்கின்ற அற்புதமான திவ்யதேசத்தில் பிறந்தவர். ஏறத்தால ராமானுசரை போல ஒரு சமய புரட்சியை செய்த ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியாது. சங்கரர் கூட சூஸ்திரர்களுக்கு இந்த உலகத்தில் பரமபதம் கிடையாதுன்னு சொன்னார். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இந்த சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று சமுதாயத்தில் புரட்சி செய்த ஒரே மகான் ராமானுசர். திருக்குலத்தோர் என்று சொல்லப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலய பிரவேசம் செய்யக்கூடாது என்று நினைத்த அந்த காலத்தில் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று இந்த சமுதாயத்திற்கு விளம்பிய மாபெரும் வள்ளல் ராமானுசர். ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய வைணவ சம்பிரதாயம் எப்படி உயர்ந்தது தெரியுமா பெருமக்களே? இறைவனை நோக்கி நீங்கள் 1 நடந்தால் இறைவன் உங்களை நோக்கி 100 ஓடி வருவான். கடவுள் எங்கே இருக்கிறான் பிள்ளை கேட்டான். பாஞ்சாலி சபதத்தில் சுதர்மன் நிகழிலே
அண்ணே தொண்டு மகளிர் உண்டு. என்ன அழகா பாஞ்சாலி சபதம் பாடுவார் தெரியுமா? மண் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் மகாபாரத கதையிலே பாஞ்சாலி சபதத்தை எடுத்து பாடியவன் பாட்டுக்கூறு புலவன் பாரதி. மண் விடுதலையும் பெண் விடுதலையும் வேண்டும் என்பதற்காக பாடினான்.